புரதம் மற்றும் ஒமேகா த்ரீ சத்துணவு நிறைந்த அரலிய ஜெக் மெக்கரல் தரமான தயாரிப்பு நிறைவான சுவை வாங்க முன் வாசித்து பார்த்து வாங்குங்கள் அரலிய ஜெக் மெக்கரல் வணக்கம் நேர்களே மீண்டும் மற்றொரு கோவிட் நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் தற்போது நாட்டில் கொரோனா நிலவரம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் அத்தோடு மரணங்களின் எண்ணிக்கையில் ஏற்ற ஏற்றத்தாழ்வுமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியாகியுள்ள கோவிட் தரவுகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டாக காணப்படுகின்றது அதே போன்று நேற்று முன்தினம் பதிவாகியுள்ள மரணங்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக பதிவாகியுள்ளது இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்படுகின்றது இவர்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மேலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் நேற்று குணமடைந்துள்ளனர் இதுவரையில் கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டில் நடைமுறையுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்கி நாட்டை மீண்டும் திறப்பதற்கு கோவிட் சிறப்பு குழு தீர்மானித்துள்ளது இதன்படி மூன்று பகுதிகளை உள்ளடக்கிய மூன்று தொடர்புடைய அதிகாரிகளினால் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது பொதுத்துறை சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து பொது நிர்வாக அமைச்சகம் பரிந்துரைகளை வழங்க உள்ளது அத்துடன் போக்குவரத்து அமைச்சகம் போக்குவரத்து தொடர்பான பரிந்துரைகளை வழங்க உள்ளது அதே நேரம் தொழில் அமைச்சகம் தனியார் துறையில் சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து பரிந்துரைகளை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று காலை இடம்பெற்ற நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற கோவிட் கட்டுப்பாட்டு குறித்த சிறப்பு குழுவின் இணையம் மூலமான கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாடு திறக்கப்பட்ட பின்னர் புத்தாண்டு காலத்தில் போன்று செயற்பட தளபதி கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டால் மீண்டும் பாரதூரமான நிலைமையை எதிர்நோக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு திறக்கப்பட்ட பின்னர் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் வரைக்கும் சுகாதார சட்டங்களை கடுமையாக பின்பற்றுமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் கோவிட் பரவல் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் மேலும் குறையும் என எதிர்பார்க்க முடியும் அத்தோடு கோவிட் தொற்றாளர்களை வீடுகளில் பராமரித்துக் கொள்ளும் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் சில நிபந்தனைகளின் கீழ் பொது போக்குவரத்தை ஆரம்பிக்க முடியும் என போக்குவரத்து சேவைகள் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பாகவும்

கோவிட் தொற்றுகளின் செயற்கை செலவை உருவாக்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் பிசிஆர் சோதனைகளின் எண்ணிக்கையை குறைத்து செயற்கை வீழ்ச்சியை உருவாக்கி சிவப்பு பட்டியலில் நாட்டை நீக்க முடியும் என்ற செய்தி தவறானது நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மட்டுமே ஒரு நாடு சிவப்பு பட்டியலிலிருந்து நீக்கப்படாது அதற்கான சில அளவுகோல்கள் காணப்படுகிறதாக அவர் தெரிவித்தார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இங்கிலாந்து தனது சிவப்பு பட்டியலிலிருந்து இலங்கை நீக்கியமை தொடர்பிலேயே அரசாங்கம் இந்த தகவலை விடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பயணத் தடையை உடல் அமலாகும் வகையில் மலேசியா நீக்கியுள்ளது அதே போன்று பயணிகள் கட்டாயம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மலேசிய குடியுரிமை அல்லது நீண்டகால விசாக்களை கொண்டவர்கள் வணிகர்கள் முதலீட்டாளர்கள் ஆகியோர் இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு பயணிக்க முடியும் என தெரிவித்துள்ளது பயணிகள் புறப்படுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் பிசிஆர் சோதனைகளில் ஈடுபட வேண்டும் என்பதுடன் அவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கும் உட்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது எனவே மக்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மற்றுமொரு கோவிட் நிறுவனம் தொடர்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க